இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மூலியமாக இப்போ வந்துட்டு லாக்டவுன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எது எதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவிழாக்கள் மத கூட்டங்களுக்கு வந்துட்டு ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து தடை விதிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் இருக்கையில் மட்டும்தான் அமர்ந்து பயணம் செய்யணும், அது மட்டும் இல்லாம கும்பலா போகக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பொது இடங்கள்ல வந்துட்டு முகக்கவசம் அணியணும், அது மட்டும் இல்லாம சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் 50% இருக்கைகளை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்துல எடுத்துக்கிட்டோம்னா மொத்த வியாபாரத்துக்கு எந்த தடையும் இல்ல, ஆனா சில்லறை வியாபாரத்துக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இது சென்னை மட்டும் இல்ல, அனைத்து மாவட்டங்கள்லயும் வந்துட்டு சில்லறை வியாபாரங்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. மாநிலம் முழுக்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, கொரோனா தடுப்பூசி மருந்து வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கப்படணும் அப்படிங்கறதையும், அதை தீவிரப்படுத்தணும், தடுப்பூசி போடுறதை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கறதையும், அது மட்டும் இல்லாம வணிக வளாகங்கள், ஹோட்டல்ஸ், தியேட்டர்ஸ் இந்த மாதிரியான இடத்துல அலுவலகர்களுக்கு வந்துட்டு கொரோனா தடுப்பு வழிமுறைகள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோட கடைபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம முகக்கவசம் அணியறது, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அலுவலகர்கள் வந்து எங்க பணிபுரியும், அதாவது அலுவலகங்கள், தியேட்டர்ஸ், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரியான இடத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தடுப்பு வழிமுறைகளை வந்துட்டு கடைபிடிக்கணும் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. சர்வதேச விமான நிலையங்கள்ல மத்திய அரசு என்ன தடை விதிச்சதோ அதுபடி அந்த தடை நீடிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசுல இருந்து இன்னும் ஒரு விஷயம் வராதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் வந்து நீடிக்குமா இல்ல, இனிமேட் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்களா அப்படிங்கறதுக்கான எந்த ஒரு முடிவும் இது வரைக்கும் சொல்லல. ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. இருந்தாலும் இது வரைக்கும் 9th and 10th 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி லீவ்ல தான் இருக்காங்க. இப்ப 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு லீவ் விடுவாங்களா இல்ல ரெகுலரா வந்துட்டு ஸ்கூல் வந்து நடக்குமா அப்படிங்கறதுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் வரல. மேபி இன்னைக்கு ஈவினிங்குள்ள வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையே போகிறதுக்கு வந்துட்டு இ பாஸ் வந்து கட்டாயம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோல வந்துட்டு இன்னும் என்னென்ன ஜிஓ வந்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்ப்போம்.